வணக்கம் சார். வணக்கம். இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் மோகனா அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க. அவங்க வீட்டுக்குள்ள வவ்வால் இருக்கு, வவ்வால் இருந்தா நல்லதா கெட்டதா? வீட்டுக்குள்ள வந்து வவ்வால் வர்றது வந்து அந்த காலத்தில் சொல்லுவாங்க, வீட்டில் பெரிய இந்த மித்தமெல்லாம் இருக்கிற வீட்டில் வந்து வவ்வால் இருக்கிறது சரி இப்போ எப்பவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் பேட்டு அப்படிங்கிறது பேடு, வவ்வால் இருக்கிறது அவ்வளோ சிறப்பு கிடையாது. நான் நிறைய பேர் சொல்லுவேன், வவ்வால் வந்து லக்ஷ்மி கடாட்சம் கொண்டது தானே அப்படின்னு சொல்லுவாள். அப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வவ்வால் மூலமாக நிறைய அதனுடைய சில பேட் எனர்ஜின்னு சொல்லுவாள், அந்த எனர்ஜி வந்து க்ரியேட் ஆகும். அதனால் வவ்வால் இருக்கிறது அவ்வளோ சிறப்பு கிடையாது. அடுத்த கேள்வி சார், இவங்க வந்து கோவிலுக்கு போயிருக்காங்க, இவங்களோட செருப்பு வந்து காணாம போயிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு இவங்க ஹஸ்பண்ட் கோவிலுக்கு போயிருக்காரு, அவங்களோட செருப்பும் காணுமா? இந்த மாதிரி கண்டினியூஸா காணா போறது ஏதாவது நல்லதா இல்ல ஏதாவது தீங்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இனிமே கோவிலுக்கு போகும்போது எந்த செருப்பை உபயோகிக்கணுங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னா, இந்த கோவிலுக்கு போய் செருப்பு விடுறது யதார்த்தமா நிறைய பேருக்கு இது ஏற்பட்டிருக்கும். அப்படி அந்த செருப்பு காணாமல் போகிறதுங்கிறது ஒரு வகையில் நல்லது தான். நம்மளுடைய பாத சனின்னு சொல்லுவாள், கெட்ட விஷயங்கள் நம்மளை விட்டு போயிடுது. ஆனால் காஸ்ட்லியான பொருட்கள் அடிக்கடி போயிடுதுன்னா அது ரொம்ப கஷ்டம். அதனால் கோயில் காரியங்களுக்கு போகும்போது அந்த காலத்தில் சொல்லியிருக்கா, வெறுங்காலோடு நடக்கணும்னு சொல்லுவாள். அந்த மாதிரி அதனால தான் பயன்படுத்துகிறா, அது ரொம்ப நல்லது. அடுத்தது சார், சிந்து அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க. அவங்க வந்து கோவிலுக்கு போயிருக்காங்க, கோவில் வாசல்ல 1 ரூபாய் காயின் கீழே கடந்திருக்கு, அதை எடுத்துட்டு வந்துட்டாங்களாம். நான் தெரியாம எடுத்துட்டு வந்துட்டேன், இப்போ அதை வச்சுக்கலாமா நல்லதான்னு கேட்டிருக்காங்க. கொண்டு போய் கோயிலில் போட்டுடணும். ஏன்னா நிறைய பேர் திருஷ்டி சுற்றி போடுவா, இன்னைக்கு காசில் திருஷ்டி சுற்றி போடுறது. கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லா விஷயமும் அந்த கோயிலில் விழுந்த எல்லா விஷயமும் சாமிக்கு தான் சொந்தம். அதனால உண்டியலில் போடுறது நல்லது. அடுத்தது, மாங்கல்ய பலம் பெருக ஏதாவது ஒரு டிப்ஸ் மாதிரி கேட்டிருக்காங்க. நிறைய சுவாசனை பூஜை, அதாவது சுமங்கலிக்கு கோயிலில் போய் குங்குமம் கொடுக்கறது, அந்த சுவாமிக்கு மல்லி புஷ்பம் வந்து நான் புஷ்பத்தை கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். வீட்டிலும் அதே மாதிரி வீட்டில் வரவாளுக்கு குங்குமம் கொடுக்கறது, அவள் நமஸ்கரணம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். அடுத்தது, சிவன் கோவில் கும்பாபிஷேக யாகசாலையில் காசு தருவாள் இல்லையா, அந்த காசை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாமா? அது தந்தால் எடுத்துட்டு வரலாம், கேட்டு வாங்கிட்டு வரக்கூடாது. அடுத்த க்வெஸ்சன் சார், கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டை வருது, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? அதாவது சண்டைனா சம்பந்தமே இல்லாத சண்டைகள் வருது. ரோஸ் குவார்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டோன் இருக்கு, ரொம்ப விசேஷம். அதை டாலராக போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. ஓம் ஐக்கிய தேவியே மகங்கிற மந்திரம் ஜபிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும், ஒற்றுமையை கொடுக்கும். அடுத்தது சார், லாஸ்ட் க்வெஸ்சன், லக்ஷ்மி கமலநாதன் அப்படின்றவர் கேட்டிருக்காரு, ரொம்ப வருத்தமாக கேட்டிருக்காருன்னே சொல்லலாம். என்னென்னா, அவர் வந்து முருகர் பக்தர், முருகா முருகான்னு சிவனேன்னு அவரோட வேலையை நோக்கி அவர் போயிட்டுருக்காரு. ஆனால் அவங்க வீட்டுக்கு மாடியில் இருக்கிறவங்க தேவையே இல்லாமல் இவர்கிட்ட வம்பு பண்ணுறாங்க, இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. லேசாக ஒரு சின்ன ஒரு பாத்திரத்தில் வெண்கடுகு வச்சு அந்த வெண்கடுகு மேலே ஒரு தீபத்தை வாசலில் ஏற்றி வச்சுருங்க. சாயந்தர வேளையில் பைரவாயனமாக 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 நல்லா பிரார்த்தனை பண்ணுவோம் வாசல்கிட்ட நின்று, இனிமே அந்த பிரச்சனைகள் கம்மியாகும். தேங்க்யூ சார். நேயர்கள் கேட்ட எல்லா க்வெஸ்சன்ஸ்க்கும் ரொம்ப பொறுமையாக ஆன்சர் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. இது ரொம்ப ஸ்பீடாக ஆன்சர் பண்ணியிருக்கேன், ஷார்ட்டாக பண்ணியிருக்கேன், ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி கேள்வி பதில் நிறைய பேருக்கு உதவிகரமாக இருக்கும், மற்றற்ற மகிழ்ச்சி.